ஓம் சக்தி மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும் விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தா நாம எதையும் சாதிக்கலாங்க நம்ம மனசில் உருவாகிற நல்ல எண்ணங்களோட பலன்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாமா ஒரு ஊரில் பரமானந்தன் அப்படின்ற ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு வந்தார் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க நல்ல மனம் படைத்தவர் அப்படின்னு அவர் ரொம்ப மதித்து நடப்பாங்க இந்த ஊர்லேயே மிக பெரியவர் மூத்தவர் அப்படின்னு எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு இவரை அழைப்பாங்க அதே ஊரில் ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தாருங்க அந்த வியாபாரிக்கு ஒரு அழகான மகள் அந்த மகளுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கும் இந்த பெரியவரை அழைச்சிருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு இந்த பெரியவர் போயிருந்தாருங்க சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது கல்யாணம் அதே நேரத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு சத்தம் என்ன அந்த இடத்துல பெரிய சத்தம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு அந்த பெரியவர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் போகிறாரு அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு பத்தொம்போது வயசு இருக்கும் ஒரு பையன் கம்பீரமான உடல்வாக கொண்டவன் ஆனால் அவனோட கண்ணில் பயம் கை கால் நடுங்குது என்ன 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 அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த பெரியவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்க யாரோ ஒருத்தரோட பேகை அவன் திருட முயற்சி செஞ்சுருக்கான் திருடும் போது கையும் கலவுமா அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டான் இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாரும் அவனை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க அடித்து கல்யாண மண்டபத்தை விட்டே துரத்தி வெளியே அனுப்பிட்டாங்க இந்த பெரியவர் அந்த பையனை பார்த்து மறுபடியும் வெளியே போய் கேட்குறாரு அந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த வார்த்தையை கேட்டு அந்த பையன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நானும் உன்னை போல தான் இருந்தேன் கையில் காசு இல்லை காசு இல்லாதப்ப திருடுனேன் பொய் சொன்னேன் வாழ்க்கையை ஒரு அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி இந்த ஊர் என்னை கையெடுத்து கும்பிடுது நல்ல மரியாதை கொடுக்குது ஆனால் இதே ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னை ஒதுக்கி வச்சிருந்தாங்க அதுக்கு அந்த பையன் கேட்குறான் என்னையா சொல்கிறீங்க நீங்கள் என்ன போல் இருந்தீங்களா அதுக்கு பெரியவர் சொல்கிறார் ஆமாம் ஒரு வாய் சோறு சாப்பிட முடியாத காலகட்டம் கட்டம் அது பசின்னா எதையாவது எப்படியாவது வாங்கி சாப்பிட மட்டும்தான் தோணும் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர் மறுபடியும் அந்த பையன் கேட்குறான் சரி நீங்கள் எப்படி இப்படி இந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாருங்க ஒரு நாள் நான் ஒரு பாட்டியோட பர்சை திருடிட்டேன் அதை திறந்து பார்த்தா ஒரு பைசா கூட இல்லை வெறும் பர்ஸு எனக்கு ஒரே அதிர்ச்சி தான் என் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த எண்ணம் என்னன்னு கேட்குறியா பணம் காசு இல்லாமல் கூட அந்த பாட்டி வாழ்கிறாங்க தானே பணம் காசு இல்லாமல் ஒரு பாட்டி வாழ முடியும் போது நம்மளால் ஏன் வாழ முடியாது நம்ம உழைச்சி பிழைக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு அன்னையிலிருந்து இருந்து ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் வர ஆரம்பித்தது அந்த வருமானத்தில் இருந்து ஒரு பகுதி எடுத்து தர்மம் செய்யலான்னு முடிவு பண்ணேன் தர்மமும் செஞ்சிட்ருக்கேன் அன்னையில் இருந்து திருந்தி நான் இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் நீயும் என்னை போல் வாழணும்னு நினைச்சா இப்போவே திருந்தப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கிளம்பிடுறாரு இந்த கதை உணர்த்துகிற அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கினை பார்ப்போமா ஒரு எண்ணெய் விளக்கு எரிய திரி வேண்டும் மின்சார பல்பு எரிய கம்பி வேண்டும் அதுபோல மனிதன் திருந்துவதற்கு திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வேண்டும் இன்றைய கதையும் அதனுள்ளிருக்கும் கருத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் அம்மா த திருநெல்வேலி மாவட்டம் சாலைத்து மன்றம் டிஎன் பதிமூணு மண்டலத்தில் அம்மாவுடைய பற்றியில் இருபது வருஷமாக தொண்டு செஞ்சுக்கிட்டு வரேன் பணி செஞ்சுக்கிட்டு வரேன் மாலை போட்டு போட்டுவாரேன் எங்கள் வீட்டில் வந்து நடந்த சம்பவம் எங்கள் வீட்டில் மனைவிக்கு ஒரு எட்டு வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது என்ன என்ன ஏது என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை அம்மாவிட்ட வந்து பாத பூஜை பண்ணி ஆஹ் வண்ண பிறகு அம்மா ஒரு வழி விட்டா ஒரு காப்பாற்றி கொடுத்தா அதனால குடும்பத்தில் இப்போ நிம்மதியாக இருக்கிறோம் பதிமூணு வருஷமா வீட்டுக்காரி இருந்து ரொம்ப உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வந்தது ஆனால் அம்மா வந்து நின்று காப்பாற்றி கொடுத்தா காப்பாற்றி கொடுத்தா மாதிரி எங்க வீட்டில் அனைவருமே மூணு பேர் இருக்கும் மாலை போட்டு வருஷம் வருஷம் மாலை போட்டு வாரம் கஞ்சி கலையும் எடுக்கிறோம் இப்போவும் ஒரு வேண்டுதல் வச்சா அம்மா உடனே என்ன நிறைவேற்றி தாரா மேல்ருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருச்சி மாவட்டம் தோளுர்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆன்மீக குரு அருள் திரு அம்மா திருமதி அம்மா அவர்களின் ஐம்பத்தி நான்காவது திருமண நாள் விழாவினை கரூர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சக்தி வீதங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் அம்மாவை ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்